நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி காலையிலே நல்ல மழை பெய்துக்கிட்டு இருக்குது, நைட்டெல்லாம் ஃபுல்லாக காற்று. இப்போ இந்த மாதிரி பார்க்குறதுக்கே இந்த கிளைமேட்டும் மழை பெய்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் சரி, இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த லேண்டனா வந்து ரொம்ப அழகாக பூத்து கிடக்கு நம்ம ஹேங்கிங்கில். சரி, அது வளர்ப்பு முறையை உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போடலான்னு போடுறேன். நான் சில பதிவுகளில் பார்க்குறப்போ லேண்டனா வந்து வெயிலில் வச்சா தான் நல்லா வளருங்கிற மாதிரி நான் பார்த்து வெயிலில் தான் 2 வருஷமாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மத்தியானம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குழஞ்சி அப்படியே இந்த பார்க்குறதுக்கே சோர்ந்து போய் கிடக்கும். நான் அப்புறம் தான் வந்து தண்ணி ஊற்றிட்டு போவேன். அப்புறம் தான் எடுத்து இந்த மாதிரி ஷேடு வெளிச்சம் மட்டும் வெயில் லைட்டாக காலையில் பட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சேன். அதுக்கப்புறம் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பூத்துருக்கு. அதுக்கப்புறம் ஹேங்கிங்கில் இப்போ தான் நான் தொங்க போட்டேன். சரி, அதுக்கு தான் ரொம்ப வெயில் தேவையில்லையே, ஹேங்கிங்லேயே மாட்டி வச்சுருவோம். கீழே தரையோடு இருந்ததுன்னா அப்படியே கீழே படர்ற மாதிரியும் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக வளர மாட்டேங்குது. எப்படி இந்த பட்ரோஸ்லாம் எப்படி படர்ந்து தொங்கும் அந்த மாடலில் தான் இது வளருது. இது ஹேங்கிங் தான் ஏற்றது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு. சில இது வந்து நம்ம படித்தாலும் நம்மளுக்கு தெரியாது, நம்ம அனுபவங்கள் மூலமாக தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. அதனால் ஹேங்கிங்கில் மாட்டிட்டேன், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதான் இதை காலையிலே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இது ஒரு 10 நாள் ரெஸ்ட்டு விடுது, அதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக திருப்பி பூத்துருது. இதை ஈஸியாக ஒரே ஒரு சும்மா அப்படியே ஒரு நொடிச்சு அப்படியே இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சோம்னா நல்லா வந்துடும். கொஞ்சம் நிழலில் வைக்கணும், அப்படி ஈஸியாக இன்னொரு புதிய செடியை நம்ம உருவாக்கிக்கிடலாம். தண்ணி வந்து 2 நேரம் ஊற்றிக்கிட்டு வரணும். ஹேங்கிங்க்கு பொருத்தமாக இருக்குது. இதில் இன்னும் சில கலர்கள் கூட இருக்குது. என்கிட்ட ஒரு ரெட்டும் இது கூட வச்சுருக்கேன். அதுக்கு வளர்ச்சி இல்லை, அவ்வளோவா வளர்ச்சியே கிடையாது. அது என்ன காரணம்னு தெரியல. அதனால் அதை ஒரு இந்த மாதிரி இப்போ நேற்று தான், சரி கிளைமேட் நல்லா இருக்கே அப்படின்னுட்டு நொடிச்சு நேற்று தான் ஒரு சின்ன தொட்டியில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். லைட்டாக கிள்ளி இப்படி வச்சிட வேண்டியதுதான். துளுர்த்து வர்றதாவது எப்படி ஸ்பீடாக துளுர்த்து வருதான்னு பார்க்கலாம். அந்த ஆரஞ்சும் வாங்கி 1 வருஷம் ஆகுது, அது மட்டும் வளரவே மாட்டேங்குது. இது கூட தான் இருக்குது. அப்புறம் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க, செடி வைக்க அதிகமாக இடம் இல்லாதவங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு செடி வளர்க்குறதுக்கு எல்லாம் வசதி இருக்காது. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் இடம் பால்கனிலேயோ அவங்க போர்ச்சிகோவிலையோ கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி செடிகளை நல்லா இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி வளர்க்கலாம். அதுக்கு ஏற்ற செடி இந்த செடி. ஒரு சில செடிகள் நம்ம வெயிலில் தான் வச்சா நல்லா வரும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் அது பார்த்தா ஹேங்கிங்கில் கூட வைக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சது வந்து நம்ம கனகாமரம் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு கனகாமரம். அது கூட நிழலும் வெயிலும் கலந்த இடத்துல வச்சா தான் நல்லா வரும். அதே போல் காய்கறி செடியில் தக்காளி. நம்ம ஊர் சைடுலலாம் தென்னை மரத்து நிழலில் வந்து நல்லா காய்க்கும். அதே இது நம்ம வெட்ட வெளியில் நம்ம ஃபுல் வெயிலில் வைக்கிறது காய்ப்பு கம்மியாக இருக்கும். அதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறதும் அந்த செடியிலேருந்தே ஒரு சின்ன கிளையை ஒடித்து கட்டிங்ஸ் மூலம் உருவாக்குனது தான். இதுவும் ஒரு சின்ன இதில் தான் ஹேங்கிங்கில் இருக்குது. அப்படின்னா கூட எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள், அவ்வளோவா வெயிலெலாம் வரவே வராது பாருங்கள். நல்ல சீலிங்க்கு உள்ளே தான் தொங்குது இந்த இடத்துல, அப்போ கூட அது நல்லா வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் வெயில் கம்மியாக இருக்கிற இடம் வெளிச்சம் மட்டும் வந்தால் கூட போதும், இந்த செடியை வளர்க்கலாம். இப்போ இந்த செடியிலேருந்தே எப்படி நம்ம ஒரு கட்டிங்ஸை வச்சு புது செடி உருவாக்கலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நுனியில் உள்ள சின்ன கிளையே போதும். இதுக்கு அந்த இலையெல்லாம் எடுக்கவே வேண்டியதில்லை, லைட்டாக அப்படி உள்ள கொஞ்சம் அப்படி வச்சா போதும். நிழலில் வைக்கணும், ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு. கொஞ்சம் வெயில் பட்டுச்சுனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிடும். அதனால் ஒரு துளிர்த்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக காலையில் மட்டும் வெயில் பட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடமா பார்த்து இந்த கட்டிங்ஸை வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வளரும். உங்கள் வீட்டில் இதே முறையை பயன்படுத்தி இதில் கலர் கலராக இருக்கிற வகைகளில்
வாங்கி வரிசையாக நீங்கள் ஹேங்கிங்லேயோ மற்றபடி போர்டிகோவிலையோ ஈஸியாக வளர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.